ககன்தீப் சிங் பேடி சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தபோது தன்னை சாதி ரீதியாக மிகவும் மோசமாக நடத்தியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்றதாகவும் ஈரோடு கூடுதல் ஆட்சியர் மணீஷ் நர்னவாரே பரபரப்பு கடிதம் ஒன்றை தலைமை செயலருக்கு அனுப்பியுள்ளார். 2021 ஜூன் தொடங்கி 2022 ஜூன் மாதம் வரை சென்னையில் சுகாதாரத்துறையின் இணை ஆணையராக பணியாற்றிய மணீஷ் நர்னவாரே தலைமைச் செயலருக்கு எழுதியுள்ள அந்த கடிதத்தில் ககன்தீப் சிங் பேடி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அதிகாரி என்பதை அறிந்து கொண்டு வேண்டுமென்றே ககன்தீப் சிங் பேடி தன்னை துன்புறுத்தியதாக மணீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். செய்தியாளர் ஒருவர் தவறாக செய்தி வெளியிட்டதை சுட்டிக்காட்டி ட்விட்டர் பக்கத்தில் தாம் பதிவிட்டதை தொடர்ந்து தனக்கும் ககன்தீப் சிங் பேடிக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதனையடுத்து தன்னை குறிவைத்து பல முறை சாதி ரீதியாக கொடுமைப்படுத்தியதாக மணீஷ் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். சுடுகாட்டில் ஏதோ தவறு நடப்பதாக ஒருவர் கூறிய புகாரை அடுத்து இரவு என்றும் பாராமல் 8:30 சுடுகாடு மூடப்பட்டிருக்கும் என்பதை அறிந்தும் தன்னை ககன்தீப் சிங் பேடி ஆய்விற்காக அங்கு அனுப்பி வைத்ததாக மணீஷ் கூறியுள்ளார். தனது தலைமையின் கீழ் செயல்பட்ட திடக்கழிவு மேலாண்மை குழுவை ககன்தீப் சிங் பேடி பலவீனப்படுத்தியதாகவும் அதிகாரிகள் இடையே பிளவை தூண்டியதாகவும் மணீஷ் தெரிவித்துள்ளார். 40 அதிகாரிகள் இருக்கும் மீட்டிங் அறையில் வைத்து தன்னை ககன்தீப் அவமானப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாகவும் அறையில் சுற்றித் திரியும் கொசுக்களை சுட்டிக்காட்டி சுகாதாரத்துறை இணையாணையர் என்ன செய்கிறார் என பல முறை கிண்டலடித்து அவமானப்படுத்தியதாகவும் மணீஷ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். IAS அதிகாரி ராதாகிருஷ்ணனுக்கும் தனக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்ததாகவும் பௌத்த மதத்தை பின்பற்றி கொண்டு எதற்காக உஜ்ஜயின் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என கேட்டும் துன்புறுத்தியதாக ககன்தீப் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார். அன்றாடம் கோப்புகளில் கையெழுத்து வாங்குவதற்காக செல்லும் பொழுது இரவு வரை காத்திருக்க வைத்துவிட்டு தம்பி லேட்டாகிவிட்டதால் இன்று போய் நாளை வா என்று சொல்வதை ககன்தீப் வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் மணீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். ககன்தீப் செய்த தொந்தரவுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் இதுகுறித்து அவரிடம் நேரில் கூறிய போது அதை கண்டுகொள்ளவில்லை என தெரிவித்துள்ள மணீஷ் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கொடுமைகளை அனுபவித்ததாக பகீர் குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். தனது தந்தை நேரில் வந்து தனக்கு தைரியம் கொடுத்ததாகவும் அதன் பிறகு அமுதா IAS தலைமையின் கீழ் பணிபுரிந்த போது மிகவும் சிறப்பாக உணர்ந்ததாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தன் மீதான புகார்களை மறுத்துள்ள ககன்தீப் சிங் பேடி மணீஷ் மிகவும் நல்ல அதிகாரி என்றும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர் எனவும் கூறியிருக்கிறார். அவர் அனுப்பிய கடிதத்தை படித்த போது தனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்ததாகவும் 2 முன்பு கூட அவர் தன்னிடம் இயல்பாக பேசியதாகவும் ககன்தீப் தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தில் தனக்கு கீழே இருந்த அனைத்து IAS அதிகாரிகளுக்கும் தனித்தனியே வேலையை பிரித்து கொடுத்ததாகவும் அனைவரும் இணைந்து மக்களுக்காக பணியாற்றியதாகவும் ககன்தீப் வாய்மொழியாக தெரிவித்துள்ளார். எந்த ஒரு உள்நோக்கத்தோடும் இதுவரை நான் யாரையும் நடத்தியதில்லை என்றும் என்னுடைய பணி அனுபவத்தில் இது போன்ற புகார்கள் தன் மீது யாரும் கொடுத்ததில்லை என்றும் ககன்தீப் தெரிவித்திருக்கிறார்.